சில காரியங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் என்ன என்பதை ஜோதிட சாஸ்திரம் ஒரு பாடலாக தெரிவிக்கிறது. அந்த பாடல் சமஸ்கிருத பாடல், தமிழாக்கம் செய்யப்பட்டது. அந்த பாடல் சுவடி நூல்களில் இருந்து தொகுக்கப்பட்டது. அந்த பாடலை முதலில் சொல்லுகிறேன், அதன் பின்னால் உங்களுக்கு அந்த பாடல் கூறிய பொருள் அடக்கத்தை தெரிவிக்கிறேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தேவைப்படுபவர்கள் திரும்பவும் எனது வீடியோவை பார்த்து எழுதி கொள்ளலாம், உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு. இது சிறுக சிறுக ஜோதிட கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே செய்யப்பட்டதாகும். ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதுரு விசாதம் சுவாதி சித்திரை மகம் ஈராரம் மேதனம் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டோர் மீளார் பாய்தனில் படுத்தோர் தேரார் பாம்பின் வாய் தேரைதானே. இந்த பாடல் ஆதிரை என்பது திருவாதிரையை குறிக்கும். மற்ற எல்லா விவரங்களும் அதிலேயே நட்சத்திரங்களுடைய பெயர் வந்துவிட்டது. அடுத்து முப்பூரம். முப்பூரம் என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பூரம், பூராடம், பூரட்டாய், அவ்வளவுதான். 12 நட்சத்திரங்கள். 12 நட்சத்திரங்களிலே கடன் கொடுத்தால் அந்த கடன் திரும்ப வராது. மேதினம் கொண்டோர் தாரார் வழிநடைப்பட்டோர் மீளார். பிரயாணம், நெடுந்தூர பிரயாணம், யாத்திரை செய்தவர்கள் வீடு திரும்ப மாட்டார்கள். அடுத்து பாய்வியனில் படுத்தோர் தேரார். ஆபரேஷன் போன்ற மிக சீரியஸான நோய்களுக்கு மருத்துவமனையிலே சேர்வதற்கு இந்த நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரங்கள் என்பதை கடைசி வரியிலே தெரிவிக்கிறார். பாம்பின் வாய் தேரைதான். ஒரு பாம்பின் வாயிலே தவளை சிக்கிக் கொண்டால் அதற்கு என்ன கதியோ அது போன்ற நிலையை தரும் என்பதே இந்த பாடலுடைய பொருள் ஆகும். இதன் மூலம் நீங்கள் 12 நட்சத்திரங்களிலே கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. அடுத்து மிகப்பெரிய யாத்திரை பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது. இந்த 12 நட்சத்திர நாட்களிலே ஆபரேஷன் போன்ற சீரியஸ் நோய்களுக்கு மருத்துவமனைக்கு அட்மிஷன் ஆகக்கூடாது என்பதுதான் இந்த பாடலினுடைய ஒரு அறிவுரை பாடல். ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இந்த பாடலை நீங்கள் எளிதாக மனப்பாடம் செய்து கொள்ளலாம். திரும்பவும் வீடியோவை பார்த்து அதை கேட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி எளிதாக மனப்பாடம் செய்து கொள்ளலாம். அது தினசரி நீங்கள் காலண்டரிலேயோ பஞ்சாங்கத்திலேயோ இன்றைய நட்சத்திரம் என்ன என்று பார்ப்பீர்கள். அந்த நட்சத்திரத்தை அன்று இந்த 3 பெரிய காரியங்களையும் தவிர்த்து மறுநாள் வைத்துக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவிக்கிறேன். எனது வீடியோக்களில் யூடியூப் பார்வையாளர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள சில பல நுட்பங்களை எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான விஷயங்களை வீடியோவாக தொகுத்து வெளியிடுகிறேன். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு அது பயனுள்ளதாகவும் பிறருக்கு நீங்கள் சொல்லி பயனுடையவர்களாக ஆக்கவும் தேவைப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.